ஆன்மீக களஞ்சியம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பத்தி பார்க்க போறோங்க. இந்த வருஷம் நமக்கு விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 31st 2022 வருதுங்க. தமிழுக்கு ஆவணி மாதம் 15th. பொதுவாகவே இந்த பிள்ளையார் சதுர்த்தினா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடித்த பண்டிகைன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா பிள்ளையாரும் நம்மளும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிங்க. ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோமா, வண்டி வாங்கியிருக்கோம், தொழில் ஆரம்பிக்க போகிறோமா, நம்ம முதல்ல போய் நிற்கிறது பிள்ளையார்கிட்ட தாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டு பூஜாரையில் எந்த படம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக பிள்ளையார் படம் இருக்குங்க. நம்ம ஒரு மளிகைக்கு லிஸ்ட் எழுதுறதுனா கூட விநாயகர் சுவை போட்டு தாங்க நம்ம ஆரம்பிப்போம். அப்பேற்பட்ட விநாயகர் பிறந்த தினம் தாங்க இந்த பிள்ளையார் சதுர்த்தி. இந்த பிள்ளையார் சதுர்த்தி வழிபட நமக்கு வந்து பல வழிமுறைகள் இருக்கு. அது என்னென்னு முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஒன்று, நம்ம வீட்டில் இருக்க படத்தை வச்சே வழிபடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன சிலை வச்சுருப்போம், அந்த பிள்ளையார் சிலை வச்சு கூட அந்த விநாயகர் சதுர்த்திக்கு வழிபட்டுக்கலாம். அப்படி இல்லைனாட்டிக்கு மஞ்சளில் விநாயகர் பிடிக்கலாம், சாணத்தில் விநாயகர் பிடிக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்குனே விசேஷமாக செய்யப்படுற கள்ளிமண் பிள்ளையார் கூட நம்ம வாங்கிட்டு வந்து கும்பிடலாங்க. கள்ளிமண் பிள்ளையாரின் சிறப்புகளும் அதோட தாத்பரியமும் நம்ம ஆன்மீக களஞ்சியம் யூடியூப் சேனலில் ஏற்கனவே ஒரு தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். அப்போது நம்ம இந்த களிமண் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து கும்பிட்றதுல இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கா அப்படின்றது உங்களுக்கே புரியுங்க. ஆக மொத்தத்தில் நம்ம இன்றைக்கி விநாயகரை வழிபடுறதுக்கு விநாயகரோட ஒரு திருவுருவம் வேணுங்க. இப்போது நம்ம பிள்ளையாரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த பிள்ளையாருக்கு நம்ம வந்து இன்றைக்கி என்ன மலர் சாத்தணும் அப்படின்னா எருக்கம்பு மாலை, பிறகு அருகம்புல். இது ரெண்டுமே இன்னைக்கு நம்ம வந்து பிள்ளையாருக்கு சாத்தணும். எருக்கம்பு மாலை அருகம்புல் வந்து இன்னைக்கு ரொம்ப ரேட் அதிகமாக விற்கிறாங்க, எங்களால் அவ்வளோ ரூபாய் கொடுத்தது வாங்க முடியல அப்படின்றா நீங்களை கவலையே பட வேணாங்க. ஒரு அருகம்பு ஒரு எருகம்புல் கிடச்சிச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை பிள்ளையாருக்கு போட்டு இன்றைக்கி நீங்கள் வழிபட்டுக்கலாங்க. பிறகு விநாயகருக்கு உகுந்த மலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை, முல்லை, அதுக்கப்புறமா ரோஜா, செம்பருத்தி, இது போன்ற மலர்கள் வந்து பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்தது. இதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ நீங்கள் அதை பிள்ளையாருக்கு வாங்கி போட்டு வழிபாடு பண்ணிக்கலாங்க. பிறகு நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வழக்கம் வந்து எதுவாக இருக்குன்னா மதியானத்தில் இலை போட்டு சாப்பாடு, சாம்பார், பொரியல், அவியல், கூட்டு, கொழுக்கட்டை, வடை, பாயாசம் இது மாதிரி படைக்கிறதா இருக்கும். இது மாதிரி படைக்கிறவங்க நீங்கள் இது மாதிரி பண்ணி விநாயகருக்குன்னு ஒரு நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், பழம், அப்பம், பொரிக்கடலை, சர்க்கரை பொங்கல், கரும்பு, கம்பு, சோளம், கல்கண்டு, தேன் மற்றும் அனைத்து பழ வர்க்கம், கொழுக்கட்டை, அவல், இதெல்லாம் வந்து விநாயகருக்குரிய நெய்வேத்தியம். இதில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணி வச்சு கூட விநாயகருக்கு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாங்க. எங்களால் இப்போ பாலில் நாட்டு சக்கரை போட்டு தாங்க வைக்க முடியுதுன்னா தாராளமாக வச்சு வழிபட்டுக்கலாம். பொதுவாகவே எந்த கடவுளுமே வந்து நம்மக்கிட்ட நம்ம வச்சுருக்க பொருளை பார்த்து வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க. நம்மளோட உண்மையான பக்தி, உண்மையான அன்பு அவங்க மேலே வச்சுருக்கிறது பார்த்து தான் நமக்கு வந்து அருள் பண்ணுவாங்க. அதனால் உங்களால் எது முடியுதோ நீங்கள் அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாங்க. பிறகு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு விநாயகருக்கு வந்து என்ன பாடல் பாடலாம், அப்படி இல்லைன்னா என்ன மந்திர சொல்லி பிள்ளையாரை வழிபடலாம் அப்படின்னா விநாயகர் அகவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிறகு வந்து ஔவையார் நமக்கு கொடுத்த ஒரு 4 வரி பிள்ளையார் ஸ்லோகம், இது கூட நம்ம வந்து பாராயணம் பண்ணி வழிபடலாம். ஔவையாரை நம்மளுக்கு அருளி செய்த அந்த 4 வரி பிள்ளையார் ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலும் தெளிர்த்தேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துணர்க்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனற்கு சங்கத்தமிழ் 3 தா. இந்த ஸ்லோகத்தை கூட நீங்கள் விநாயகர்கிட்ட பாராயணம் பண்ணி அருகம்புல் கிடைச்சா அருகம்புலால் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி இன்னைக்கு நீங்கள் வழிபட்டுக்கலாம். பொதுவாகவே இந்த பிள்ளையார் சதுர்த்தி வழிபாட்டுக்கு நம்ம கள்ளிமண் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வழிபடுறோம்ல, இந்த கள்ளிமண் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வழிபடும் போது நம்ம என்ன பண்ணணும், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். விநாயகர் சதுர்த்தியிலேருந்து 3 தொடர்ந்து இந்த பிள்ளையாரை நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணணுங்க. அப்படி 3 இந்த வருஷம் நமக்கு வந்து 3வது வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நம்ம 5 வச்சு பூஜை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 7, 11 அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சௌகரியமாக இருக்கோ அந்த அந்த நாள் வரைக்கும் நீங்கள்
வச்சு பூஜை பண்ணிக்கலாங்க. இல்லைங்க நாங்கள் அன்னைக்கு சாயங்காலமே பிள்ளையார் எடுத்துகிட்டு போய் கோயிலில் வச்சிடலாமா அப்படின்னா தாராளமாக வச்சிடலாங்க. இந்த பிள்ளையார் எடுத்துகிட்டு போய் வைக்கும் போது கொஞ்சம் இந்த விஷயம்லாம் கவனித்து வச்சுக்கோங்க. என்னென்னா முதல்ல நீங்கள் அந்த கோயிலில் போய் வைக்கிறீங்கன்னா அந்த கோவில் எடுத்துகிட்டு போய் கரைப்பாங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்க. இன்னொன்று வந்து இந்த தெருக்கு தெரு வந்து பிள்ளையார் கொஞ்சம் பெருசாக வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளையார் நிர்வாகம் அவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க வந்து என்றைக்கு இந்த ஊர்வலம் கிளம்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து நீங்க அந்த பிள்ளையார் கூட எடுத்துட்டு போய் வைக்கலாம். இல்ல நீங்க அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே சாயங்காலம் கூட எடுத்துட்டு போய் வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைனாட்டிக்கு நம்ம வீட்லேயே கூட இந்த பிள்ளையாரை கரைக்கிறாங்க. எப்படின்னா நீங்கள் என்னைக்கு கரைக்கணுன்றதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுங்க, ஒரு சுத்தமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி நிரப்பிடுங்க, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுருங்க. நம்ம கரைக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு எப்பயுமே கற்பூரம் ஆர்த்தி காமிச்சிட்டு இந்த வருஷம் நீங்கள் எங்கள் வீட்டில் எழுந்தருள் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி வருஷம் வருஷம் நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு எழுந்தருள் பண்ணி எங்களுக்கு நல்ல அருள் கொடுக்கணும் அப்படின்னு பிள்ளையாரை உள்ளன்போட வேண்டிக்கிட்டு பிள்ளையாரை வந்து நீங்கள் அந்த தண்ணி நிரப்பி வச்சுருக்கீங்களா பாத்திரம் அதுக்குள்ளே வச்சுருங்கங்க. இப்போ பிள்ளையார் நல்லா கரைஞ்சிடுவார். ஒரு மணி நேரம் நீங்கள் விட்டீங்கன்னா விநாயகர் அழகாக கரைஞ்சிடுவார். கரைஞ்சதை என்ன பண்ணலாம், நீங்கள் தண்ணி எடுத்து செடிகளுக்கு ஊற்றிடலாம், அப்படி இல்லைனாட்டி கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க. பிறகு அந்த களிமண் கரைஞ்ச மண் இருக்குங்கள அதை எடுத்து நம்ம செடிகளுக்கு போட்டுடலாங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இதுபோல நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக களஞ்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.